ஐ ஆம் சுந்தரராஜன். தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் எக்ஸசைஸ் 3.1 நைன்த் சம் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷன் பாருங்கள், பி அண்டு க்யூ ரெண்டு ரூட் இருக்குது. எதுக்கு? குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு. எல்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்எக்ஸ் ப்ளஸ் என் ஈக்குவல் டு ஜீரோ. டிகிரி 2 இருக்கனால குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அப்போ கண்டிப்பாக ரெண்டு ரூட் இருக்கும். அந்த ரெண்டு ரூட்டு பி அண்டு க்யூன்னு வச்சுக்கிறோம். தென் ஷோ தட், ஸோ ப்ரூவ் பண்ணணும், ரூட் ஆஃப் ஹோல் ரூட் ஆஃப் பி பை க்யூ ப்ளஸ் ஹோல் ரூட் ஆஃப் க்யூ பை பி ப்ளஸ் ஹோல் ரூட் ஆஃப் என் பை எல் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ கொடுத்தது குவாட்ரடிக் கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ரூட் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் பி பை ஏ கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து மைனஸ் என் பை ஏ வந்து எல், கான்ஸ்டன்ட் டேம் அதாவது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த டேம் பி க்யூ ப்ராடக்ட் ஆஃப் டேம் வந்து கான்ஸ்டன்ட்டும் முன்னாடிக்கும் என் பை எல்னு வச்சுக்கோங்க. மைனஸ் அடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டாச்சிங்களா. இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமாக ரூட் கொடுத்து தனித்தனியாக ரூட் போடலாம், நமக்கு ரூல் தெரியும், ரூட் ஸ்கொயர் ரூட் மெத்தடில் தனித்தனியாக ரூட் போட்டுக்கிறோம். இந்த ரெண்டுக்கு மட்டும் எல்சியம் எடுக்க போகிறோம். அப்போ இது ரெண்டே கீழே மல்டிபிள் பண்ணால் ரூட் பிக்யூன்னு வந்துடும். இதை கிராஸ் பண்ணிங்க ரூட்டு கேன்சல் ஆகி வெறும் பி மட்டும் இருக்கும். இதை கிராஸ் பண்ணிங்க ரூட்டு கேன்சல் ஆகி வெறும் க்யூ மட்டும் இருக்கும். இப்போ ஏன் அப்படி பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, பி ப்ளஸ் க்யூ நம்ம கொடுத்துருக்காங்க எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா மைனஸ் என் பை எல், மைனஸ் என் பை எல்னு எழுதியாச்சு. பை இந்த பிக்யூ என்ன கேட்டிங்கன்னா அதுவும் என் பை எல்லு, மல்டிப்ளை வந்து என் பை எல்லு, அதனால் வந்து பிக்யூன்ற இடத்துல ரூட்டு போட்டு ரூட் உள்ளதுனால ரூட்டு என் பை எல்னு போட்டாச்சு. ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ரூட் என் ரூட் எல்னு இருக்குது. பை அடுத்து பாருங்கள், மைனஸ் இந்த எல்லு இருந்து டினாமினேட்டரை கீழே கொண்டு வந்துடலாம் எல், அப்போ எல்லை கீழே கொண்டு வந்தாச்சு. இங்கே இருக்கிற எல்லை வந்து மேலே கொண்டு போயிடலாம். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், இந்த எல்லை வந்து கீழே வந்துடும். இந்த ஒரு ரூட்டுக்குள்ளே எண்ணும் எல் இருக்கிறத தனித்தனியாக பிரித்தா ரூட் என் ரூட் எல், அந்த ரூட் எல் வந்து மேலே வந்துடும். போட்டாச்சிங்கன்னா அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல். இப்போ இந்த நார்மலாக இந்த சிம்பிளாக இருக்க எல்லை வந்து ரூட் எல் இன்ட்டு ரூட் எல்னு பிரிக்கலாம். நார்மலாக எல்லை வந்து ரூட்டு எல் இன்ட்டு ரூட் எல், அப்போ ஆல்ரெடி மேலே ரூட் எல்லும் கீழே ரூட் எல்லும் கேன்சல் ஆகி அப்போ ஒரு ரூட் எல் இருக்கும். அதே அப்போ இந்த வெறும் எண்ணை ரூட் எண் இன்ட்டு ரூட் எல்னு பிரிக்கலாம். இப்போ ரூட் எண் இன்ட்டு ரூட் எல் பிரிக்கும்போது ஆல்ரெடி கீழே ரூட் எண் இருக்கா, அப்போ ரூட் எண் அங்கே ரூட் எண் கேன்சல் ஆகி ஒரு ரூட் எண் இருக்கும். இப்போ மைனஸ் ரூட் என் பை மைனஸ் ரூட் எல்னு வந்துடும், ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல் ரெண்டுமே சேமாக இருக்குது. இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக் மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடும். இதுதான் சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சுந்தரராஜன்.